இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சியை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல, ஆனால் நேற்று யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் செம கடுப்பாக பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு? அமரன் படத்தோட ப்ரமோஷன், அதை பிக்பாஸில் சிவகார்த்திகேயன் அவர்கள் செய்திருக்கார். அப்படி அவர் செய்யும்போது அவரும் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டண்ட்டும் அவர்கள் ஃப்ளாகை இந்திய தேசிய கொடியை வந்து ஷர்ட்டில் குத்தியிருந்திருக்காங்க. இந்திய தேசிய கொடியை நிகழ்ச்சியோட ஒளிபரப்பின் போது பிளர் பண்ணிட்டாங்க. இதற்கு எதிராக தான் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்திய தேசிய கொடி திட்டமிட்டு மறைக்கப்பட்டதா சோஷியல் மீடியாவில் நெட்டிசன்ஸ் குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. இது உண்மையானு நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சிபிஎஃப்சி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவை தழுவி ஒரு கைட்லைனை வெளியிட்டிருக்கு. அந்த கைட்லைனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ப்ரோமோ நிகழ்ச்சியிலையோ அல்லது ஒரு சினிமாலேயோ இந்திய தேசிய கொடியை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட சம்பந்தப்பட்டவர்கள் அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அனுமதி வாங்கும்போது எதற்காக இந்திய தேசிய கொடியை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அப்படி ரெப்ரசன்ட் பண்ணியே தான் ஆகணுமா, அதனுடைய தேவை என்னன்னு அவங்க விளக்கியிருக்கணும். அது மட்டும் கிடையாது, இந்திய தேசிய கொடியை பயன்படுத்தும் போது அதை எப்படி பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்றதுக்கு ஃப்ளாக் கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் பின்பற்றணும். அதாவது பயன்படுத்தக்கூடிய இந்திய தேசிய கொடி அப்படின்றது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கணும், அதனுடைய ப்ரப்போர்ஷன் 3:2 இருக்கணும் அப்படின்னும் அதில் ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய கொடி அப்படின்றது ஒரு ப்ரொடெக்டட் எம்பளம், அதனால அதை பயன்படுத்துறதுலேயும் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த சூழ்நிலையில் பிக்பாஸில் அவர்கள் பயன்படுத்தின கொடி அப்படின்றது அதனுடைய ஷேப் ரவுண்டாக இருந்ததாக சொல்லப்படுது. இதன் காரணமாக கூட அந்த கொடியை பிளர் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் உண்மை. ஏற்கனவே 2017 கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவரோட நடிப்பில் மாஸ் லீடர் அப்படின்ற ஒரு படம் வெளியாச்சு, அதுவும் இராணுவ சம்மந்தப்பட்ட படம் தான். அந்த படத்துலேயும் இதே மாதிரி தான் இந்திய தேசிய கொடியை பிளர் பண்ணி காட்டியிருப்பாங்க. நம்ம நாட்டையோ அல்லது நாட்டோட கொடியையோ அவமானப்படுத்தினா அதை எதிர்த்து குரல் கொடுக்குற உரிமை ஒவ்வொரு இந்தியருக்கும் இருக்குது. ஆனால் இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் உண்மையாலுமே அப்படி தான் நடந்ததான்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஊர்ஜிதப்படுத்திட்டு சமூக வலைதளங்களில் நம்மளுடைய கோபத்தை காட்டுவது தான் சரியானதாக இருக்கும். நன்றி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.